அப்போது குடிபோதையில் வீட்டுக்கு வந்த என்னுடைய அப்பா லோகநாதன் தங்கையிடம் தவறாக நடந்துள்ளார் அப்போது என் அப்பாவின் நண்பரான ஐயாவு வயது நாற்பத்தி மூணு அவரின் மகனான மணி வயது இருபத்தி மூணு ஆகியோரால் என் தங்கைக்கு அந்த கொடுமையான சம்பவம் நடந்துள்ளது எனவே சம்பந்தப்பட்ட மூன்று பேர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் அந்த புகாரின் பேரில் போலீசார் அந்த பத்தொன்பது வயது பெண்ணிடம் என்ன நடந்தது என்று விசாரித்தனர் அப்போது அந்த பெண் தனக்கு நடந்த கொடுமைகளை விரிவாக போலீசாரிடம் தெரிவித்தார் இதையடுத்து அந்த பெண்ணின் தந்தையான லோகநாதன் அவரின் நண்பர்களான அவருடைய மகனான மணி ஆகியோர் ஆகியோரை போலீசார் தேடி வந்தனர் இந்நிலையில்தான் ஓட்டேரி சுடுகாடு பகுதியில் மறைந்திருந்த மூன்று பேரையுமே போலீசார் கைது செய்தனர் அவரிடம் விசாரித்தபோது போதையில் தவறு செய்துவிட்டதாக விட்டதாக கூறியுள்ளனர் இதையடுத்து மூன்று பேரையுமே போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இதுகுறித்து போலீசார் கூறுகையில் பெண்ணின் தந்தையான லோகநாதன் ஆட்டோ டிரைவராக உள்ளார் மது கஞ்சா போன்ற போதை பழக்கத்துக்கு அடிமையான லோகநாதன் வேலைக்கு சரிவர செல்லாமல் வீட்டிலேயே இருந்து வந்துள்ளார் லோகநாதனின் மகளான பத்தொன்பது வயது பெண் எட்டாம் வகுப்பு வரை படைத்துள்ளார் அதன் பிறகு அவர் குடும்பத்தை கவனித்து வந்துள்ளார் அம்மா இல்லாதால் அப்பாவையும் ஒரு சகோதரனையும் கவனித்து வந்த அந்த பெண் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்து வந்துள்ளார் இந்த சமயத்தில்தான் வீட்டிலேயே இருக்கும் லோகநாதன் போதையில் மகளிடம் தவறாக நடந்துள்ளார் இந்த தகவல் தெரிந்ததும் அப்பாவை பெண்ணின் சகோதரர்கள் கண்டித்துள்ளனர் ஆனால் லோகநாதனும் திருந்தவில்லை இந்த சமயத்தில்தான் கடந்த இருபத்தி மூணாம் தேதி வீட்டில் தனியாக இருந்த மகளை லோகநாதன் அவரும் கூட்டாளிகளான ஐயாவு அவரின் மகனான மணி ஆகியோர் மூன்று பேரும் சேர்ந்து கூட்டாக பாலியல் தொல்லை கொடுத்துள்ளனர் இது குறித்து புகாரின் பேரில் மூன்று பேரையுமே கைது செய்துள்ளோம் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு மருத்துவ பரிசோதனையும் நடத்தப்பட்டு வருகிறது லோகநாதன் போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் என் மனைவி இறந்து பத்து ஆண்டுகள் மேலாகிவிட்டது இதனால் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்டேன் என்னுடைய இரண்டாவது மகன் சம்பாதித்துதான் குடும்பத்தை கவனித்து வந்தான் போதை பழக்கத்தின் மூலம் பெயிண்டராக வேலை பார்க்கும் ஐயாவும் அவரது மகனான மணியும் எனக்கு அறிமுகமானார்கள் சம்பவத்தொன்று காலை என் வீட்டிலேயே வைத்து மூன்று பேருமே கஞ்சா மது அறிந்தோம் போதை தலைக்கேறியதும் என் மனம் மாறியது என் மகளுக்கு வலுக்கட்டாயமாக மது கொடுத்தோம் அதை குடித்ததும் அவளும் போதை புலரினாள் அதன் பிறகு மூன்று பேரும் சேர்ந்து என் மகளிடம் தவறாக நடந்தோம் அப்போது என்னுடைய மூத்த மகன் வீட்டிற்கு வந்தான் அதை பார்த்ததும் நாங்கள் மூன்று பேருமே தப்பியோடிவிட்டோம் போதை தெளிந்த பிறகுதான் நான் செய்தது தவறு தவறென்றே தெரிந்தது என்றும் கூறியுள்ளார் ஐயாவு அவரின் மகனான மணியிடம் போலீசார் விசாரித்தபோது போது லோகநாதின் மகளிடம் நாங்கள் தவறாக நடந்தபோது அதை அவர் தடுக்கவில்லை என்றும் போதையில் இருந்த எங்களுடன் சேர்ந்து லோகநாதனும் சேர்ந்து கொண்டார் ஆனால் லோகநாதனின் மகன் திடீரென வீட்டுக்கு வந்துவிட்டதால் சிக்கிக் கொண்டோம் என்று கூறியதாக போலீசார் தெரிவித்தனர்